ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது கில்ட் வார் தான். கில்ட் வார்ன்ட்டு அவனை வந்து ஆப்போசிட் டீம்ல வந்து ஒரு சின்ன காமெடியோட சேர்த்து பண்ணிட்டானுங்க. இதில் பார்த்தா நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுவோம், செம்ம லேகு மொபைலு. ஆனால் வந்து செகண்டாக வந்துருக்க வந்து ஸ்டைலி கேமர் மொபைல் வந்து ரெக்கார்ட் பண்ணது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெட்ஒர்க் பிரச்சனை, சரி ரொம்ப லேக் அடிச்சுட்டு இருந்துச்சு. சரி ஓகே, அதுலேயும் ரெக்கார்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் என்ன கொய்யாமையாட்டிருக்கு, இதாக கடைசி வரையும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை கைஸ். ஒரு இந்த ரவுண்டு மட்டும்தான் நம்ம ஸ்டைலி கேமர் மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் தொடர்ந்து நானே கேம் ப்ளே பண்ணி நானே ரெக்கார்ட் பண்ணேன். ஓரளவு நம்ம கேம் ப்ளே பண்ண முடில உருப்பியா, பட் என்ன நம்ம கூட அந்த மிச்சம் மூணு பேருமே நல்லாவே கேம் ப்ளே பண்ணாங்க, அந்த மேட்ச்சு வின் பண்ணாங்க கைஸ். ஸ்டைலி கேமருக்கு தான் நல்லா விளையாடவே முடியலடா, இந்த இசையை என்னை விட்டுருக்கடா அப்படின்னு அவனே இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வரீங்களே, இங்கே அவனை சுட்டுக்கிட்டு இருக்கான். அவன் வாட்டுக்கு நெட்டு பயங்கரமாக வாங்கிட்டு இருக்கான். அவன் எவ்வளோ எப்போ க்ளோவல் போட்டால் எப்போ விழுகுதுன்னு அவன் பாருங்களேன், நல்லா செம்ம காமெடியோடு இருக்குது. அவன் இப்போ க்ளோவல் போடுறான், இப்போ தான் விழுகும், இனிமேல் தான் விழுகும் அவனுக்கு க்ளோவாலே. சரியான நெட்ஒர்க் பிரச்சனை, செம பிரச்சனையாக இருந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்கு மேலே நானே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டைலி கேமரை வந்து ரிவ்யூ பண்ணி விட்டானுங்க. யார் யார் ரிவ்யூ பண்ணாங்க நான் ஒருத்தர் கவனிக்கவே இல்லை. நோபிட்டா ப்ரோ தான் நினைக்கிறேன், இல்லை டிஜிபி கார்டாக இருக்கும். என்னை அடித்து போட்டான், கார்டு பின்னாடி தான் இருந்தால் ஒரு டேமேஜஸ் கூட கொடுக்கல அவனுக்கு. ஏ ஓகே, இந்த ரவுண்டு வந்து அழுத்தி பிடிச்சிட்டான் வேற. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா நோபிட்டா ப்ரோ வேற பின்னாடி போய் அடிச்சிட்டானுங்க. சரி பரவாயில்ல விடு, இல்லை வர பைக் அமௌண்ட்டை போட்டு எங்கள்கிட்டே கடுப்பேற்றுறானுங்க. சரி ஊற்றாடி இனிமேல் இருக்கடா உங்களுக்கு சங்குன்ட்டு. இந்த மேட்ச் வந்து நான் ஒரு அளவு வந்து ப்ளே பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து யாராக கால் பண்ணுறதுல நம்ம வந்து சைலண்டில் போட்டு விட்ருவான், அப்போ தான் யார் அடித்தா பிஸியாக உள்ளே வரும். ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்றும் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தால் 270, ஒன்றும் ஒரு 30 சப்ஸ்கிரைபர் வந்தானே ஒரே ஒரு டீஜியலாக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். எங்கடா இதில் எங்கடா காக்கிங் ப்ரோ, நேற்று கூட காக்கிங் ப்ரோவை பற்றி சொல்லிட்டுருந்தேன் கேட்டிங்கன்னா, காக்கிங் ப்ரோ நாங்கள் கூப்பிட்றக்குள்ள ஸ்டைல் கேமரா நான் எப்படி பார்த்தா ஸ்பெக்கில் இருந்தான். ஸ்பெக்கில் போட சொன்னோம், பட் என்ன அவனுக்கு போடவே இல்லை கைஸ். ஸ்பெக்கில் சரியான கட்டுப்பேத்தினானுங்க. மேட்சை முடிச்சுட்டா கேட்டால் சொன்னதுக்கு காப்பி பண்ணானுங்க. இதில் பார்த்தோன்னா நம்ம டிஜிபி கார்டு பின்னாடி இருந்து எனக்கு அவனுக்கு க்ளோவல் போடுறான்டா, எனக்கு எனத்தி க்ளோவலில் மாட்ட வச்சிட்றான். அடிக்கடி இதே செம்ம கம்மடி வந்துட்டே இருந்தான், எனக்கே கடுப்பேற்றி விளையாட விட்றே இல்லை, நீ மட்டும் விளையாண்டுக்கிற இடம் கேட்டால் இல்லை இல்லை விளையாடு இல்லை சரியான காப்பி பண்ணிருக்கேன். அந்த சைடு பார்த்தீங்கன்னா எவனோ சேர்க்கான் சரி ஓகே. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி கார்டு எல்லாமே இருக்கிறானுங்க. நான் போய் அவசரப்பட்டு முன்னாடி போய் மாட்டிக்கிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு நெட்ஒர்க் வந்து இங்கே கரெக்டாக தான் கைஸ் இருக்குது. நல்ல அவன் ஃப்ரெண்டு வேறு க்ளோவல் போட்டா இல்லைன்னு அடிச்சிருக்கான். ஏ டிஜிபி கார்டு பண்ணுறானே, நான் உங்களை பின்னாடி இந்த வேறு அடிக்கிறானே, பின்னையும் முன்னையும் சேர்த்து வச்சு அடிக்கிறானே. ஒருத்தர் அடித்தா பரவாயில்ல, ரெண்டு பேர் சேர்த்து அடிக்கிறானே, என்ன பண்ணுறது. ஓகே கைஸ், நோபிட்டா ப்ரோ நல்ல வேலை. ஓ நோபிட்டா ப்ரோ பின்னாடி ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒருத்தனை முடிச்சிட்டாரு. ஸ்டைலி கேமரு ஆளே இல்லை அப்படியே போய் சொல்கிறேன். ஸ்டைலி கேமர் இப்போ நினச்சா பேக் ஷாட் ஒன்று அடிக்கலாம், செம்மையாக இருக்கும். நான் அடிக்கிறியே சரி பரவாயில்ல விடு, ஸ்டைலியே இப்போ அடிக்க மாட்டியா. நோபிட்டா ப்ரோ கவனிச்சாரு, ஒரே ஒரு அடி நாக்கு. சரி ஓகே, இங்கிட்டிருந்து வந்தவனை அடிச்சாருங்க, ஒரு சரியான இது. ஸோ அங்கிட்ட இருக்க நான் ஸ்டைலி கேமரை முடிச்சுட்டேன், இங்கிட்ட இருக்கவனை நோபிட்டா ப்ரோ முடிச்சிட்டாங்க. ஓகே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வந்து ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் போயிடுச்சு. இதில் வந்து யாரா வின்னு நெக்ஸ்ட் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா என்னோடய மூமெண்ட்டு வந்து அவ்வளோக்கு நல்லாயிருக்கா, பட் என்ன என் கூட வந்து மெம்பர்ஸ் அவங்க மூமெண்ட்டில் சும்மா சூப்பராகவே இருக்கும். முக்கியமான கருத்துக்கள்னா நோபிட்டா ப்ரோ செம்ம பிளேயரு, நம்ம ஸ்டைலி கேமர் மாதிரியே நல்லா விளையாடுவார். டிஜிபி கார்டும் நல்லா விளையாடுற பிளேயர் தான். நானாம் இப்போ வந்து ரெக்கார்டிங் பண்ணனால சுத்தமாக என்ன கேம் பிளேவே வரலைங்க பாருங்களே. இப்போ டிஜிபி கார்டு சரியான கடுப்பேற்றுறான், அவனுக்கு க்ளோவில் போடுறான்டா, எனக்கோ என்னையோட கேட்டு பிடிச்சி நாங்கள் நான் இது பண்ணி விட்டுறான் அப்பா. ஏன்னா சுத்தமாக கேம்லேயே பண்ண முடியல, இங்கே அவன் அங்கே க்ளோவால் போட்ட அடுத்த நிமிஷம் எனக்கு இங்கே இதாக்கி விட்டுது. நான் சொல்கிறேன் டே க்ளோவால் நீ வச்சு தனியாக போய் ஆக்கி போட்டுக்கிற, என்னை விட்டுடாண்டா, என் முன்னாடியே வந்து எனக்கு என்னையும் முடிச்சு நாக்கு பண்ணிடுறான் க்ளோவாலில். இங்கிட்டவனாக இருக்கானா, இங்கிட்டு எவனுமே இல்லையே. ரெண்டு பேர் இருக்கானுங்க பக்கத்தில், எவன் எங்கிட்டு வருவானு வேறு தெரியலையே. யாரே பாய் க்ளோவால் எங்கிட்டு ஒன்று போடு பொசுக்குன்னு வந்துட்டானு அப்பா பேர். ஓ பாய் இல்லை நோபிட்டா ப்ரோ, நானும் மிரண்டிங் ஒன்றாத்தான். சரி ஓகே, இங்கிட்ட அங்கிட்டு இருக்கிறான், இங்கிட்டு இருக்கிறான். சரி ஓகே, நான் இங்கிட்டு மின்னாதான் இருப்பான், போய் அடிச்சிடலாம் போனான். வந்துடுவான் வந்துடுவான் வந்துடுவான். சரி ஓகே, நான் முன்னாடி போகிறேன், டிஜிபி கார்டு வந்து பேக்கப் கொடுத்து அடிச்சிருவான் பார்த்தா.
டிஜிபி கார்டு அவன் அடிக்கிறான், நானும் அடிச்சிட்டேன். ஒரு நாக் அங்கே இருந்து லோவாலும் போட்ட டிஜிபி கார்டை ஸ்டைலி கேமரை போய் ரிவ்யூ பண்ண போயிட்டான் நினைக்கிறேன். அடிச்சர்லாம் இருக்கிறாங்கன்னா அதுக்குள்ள குளோவால் குளோவால் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம மெடிக்கிற சுற்றிக்கணும். சுத்தம் மெடிக்கிட்டு வேற இல்லை, மெடிக்கிட்ட போட்டால் நம்ம மேட்ச் வந்து வின் பண்ண முடியும். ஒன்றா ரெண்டு பேர் இருக்கிறானே, நம்ம சைடில் நாலு பேருமே இருக்குது. எவனோட நாக்கால் ரீலோடும் பண்ணி விட்டு இது எல்லாம் பார்த்தா அங்கிட்டு பார்த்தா ரெண்டு பேரும் நாக்கி ஆகிட்டானுங்க திட்டின்னு. சரி ஒருத்தனாக்கா ஏ ஓகே நம்ம டிஜிபி கார்டு வேறு லூசுத்தனம் முன்னேறி போகிறேன் அப்படின்ட்டு காமெடி பண்ணிட்டு வேறு போயிட்டுருக்கான். சரி ஓகே இந்த இடத்துல பார்த்தா லேக் அடிச்சுட்டே இருக்குது வேறு. ஏன் எம்பி பை வேறு இது அழுத்தி சிக்கிறதா கண்ணா அப்படின்னு நினச்சேன். டிஜிபி கார்டுக்கு வந்து ஆப்பர்ச்சுனா கடைசியில் எங்கடா டே எங்கிட்டா இருக்கான் அதே அப்படியே அழுத்துட்றோம். அப்பா ஸ்டைல் கேமரா அழுத்து பிடிச்சாப்ல நம்ம எமௌண்ட்டை போடலான்ட்டு தான் இருந்துச்சு. பட் என்ன ரெக்கார்ட் பண்ணுறக்கே ரொம்ப லேக் அடிச்சிச்சு, அதனால் வந்து விட்டாச்சு. யார் இதெல்லாம் இதில் பார்த்தா எவன்டாவது ஐஎஸ்டி கில்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைலி பண்ண மூணு நான் ஒரே ஒரு கில்லு, நம்ம டிஜிபி கார்டு ஒரு கிலோ வந்துட்டாப்ல. சரி ஓகே கில்லடிக்கெல்லாம் பெருசு இல்லை. ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நாங்கள் ரின்னடா தமிழில் ரிவேஞ்சுன்னு போட்டிருக்கோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு கில்டு வார் வீடியோ எங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு கில்டு வார் வீடியோ வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை கைஸ், ரெக்கார்ட் பண்ணோன்னு வேறு லெவலாக இருந்திருக்கோம். ஏன்னா அதில் உருப்படியாக உருப்படியாக ப்ளே பண்ண நான் மட்டும் இல்லை, ஏன்னா டிஜிபி கார்டை மட்டும் உருப்படியாக ப்ளே பண்ணலாம். மிஷின் நான் மூணு பேருமே நான் அழிச்சு பிடிச்சிட்டோம். செம்ம ஹெட் ஷாட்டில் இருந்துச்சு கைஸ் அந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா நான் தான் ப்ளே பண்ணது. நான் மட்டும் சிங்கிளாக 13 கிலோ அடித்தேன். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இங்கிட்டு கவல் போட்டுருச்சு. அந்த வீடியோட ஸ்க்ரீன்ஷாட்டோட நான் வந்து இப்போ இந்த வீடியோட எண்டிங்கில் வந்து இது பண்ணுறேன். யார் வின் பண்ணவங்க அவங்க எத்தனை கிலோ எடுத்தானே யார் யார் வந்தானே அதையும் காமிச்சிடலாம். அழுத்தி பிடி பார்த்தா லாங்லேருந்து அழுத்தி பிடிச்சா இன்னும் 8-9 இப்படி குறைஞ்சா வருஷங்களுக்காகவே நல்லா வேலை டேமேஜஸ்ல கொடுத்துருப்பான். சரி ஓகே M10 எடுத்துட்டு போகிறேன்டா கண்ணா, இடம் இருக்கானா? அழுத்தி பிடி அவ்வளோதான் நல்லா வேலை. இங்கிட்டு க்ளோவல் ஃபுல்லு அஜியோ இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு நல்லா நம்பா. ஓகே கில்லு முக்கியம்ல இருப்பாங்க, தப்பு முக்கியம் மாதிரி நம்மளுக்கு கில்லு தான் முக்கியம், மேட்ச் வின் பண்ணுறது முக்கியம். ரெண்டையும் அழிச்சு பிடிச்சி இது பண்ண வைக்கலாம். ஓகே அவனை வந்து ஒரு மேட்ச் போட்டு எங்களை எமௌண்ட்டை போட்டு வச்சு செஞ்ச ஒரே காரணத்தினால் நாங்கள் அழுத்து பிடிச்சி அவங்களுக்கு சங்கு ஊதியாச்சு. அழுத்தி பிடிச்சி நம்மளும் வச்சு செஞ்சாச்சு. எமௌண்ட்டை பார்த்தனா நாங்கள் ஒன்றும் எமௌண்ட்டே போடல, ஏ வின்மெண்ட்டு போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இது பண்ணியாச்சு கைஸ். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சு, அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீட் மோஷன் போட்டு விட்டாச்சு. ஏன் உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாதுல, ப்ரீமியரில் பார்க்குறவங்க வந்து நெட் வேறு வேஸ்ட் ஆகும், அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம முடிக்க பார்த்துக்கலாம் வீடியோவை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா டேய் கொஞ்சமாக சரி போகணுங்க, அதுக்குள்ளே பார்த்தா ஸ்மோக் பம் வேறு போட்டுவிட்டு ஓடுறானுங்க. சரி ஓகே எப்படி போனால் பரவாயில்ல, அடிச்சு நொறுக்கிடலான்ட்டு போனான். நானும் பார்த்து இங்கிட்டு எவனையுமே காணா, சரி உள்ளதாக இருக்கிறானே நானும் போனேன். உள்ளே பார்த்தா அங்கிட்டு இருக்கிறானுங்க. சரி எங்கிட்ட ஒன்றே ஒரே ஒருத்தே ஏ டேமேஜ் வாங்கலாம் அடி கண்ணா அப்படின்னு பார்த்தா நல்ல வேலை இங்கிட்டு நல்ல வேலை பின்னாடி எவனோ ஒருத்தர் இருக்கிறான். ஐயோ பின்னாட்டு இருக்கணும் பார்த்தா முன்னாட்டு இருக்க அடி அடி மாற்றி அடிக்கிறேன் ஏதோ அநியாயண்டா அப்படின்ட்டு பார்த்தா நோபிட்டா ப்ரோ மட்டும்தான் இருக்காரு. எங்கிறாது நோபிட்டா ப்ரோ சிங்கிள் சோலோ சுஸ்திரி ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பார்த்தே ஆகணும், கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா சோலோ சுஸ்திரி ஆடுற பிளேயரா அப்படின்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு நெட்டு வர பயங்கரமாக இருக்குது, அவர் ஆட்டு அப்படியே அங்கே வருங்களே ஒரு சைடாக உட்காந்துட்டார். ஐயோ விட மாட்டேங்கிறாரு, அவர் வேறு க்ளோவல் போடுற மாதிரி தான் இருக்குது அங்கே. நாங்கள் தாண்டி தாண்டி பார்க்குறேன், ஒரு வேளைக்கு எனிமி பக்கத்தில் இருக்கானா இல்லை தூரமாக இருக்கானான்னு பார்க்குறாரு. என்னையும் தெரியல, அப்பா க்ளோவல் வர எனிமி போட்ட க்ளோவல் வர எடுத்துட்டானுங்க. சரி ஓகே எங்கடாதே நல்லவா ஜோன் ஆக்காயிராத ப்ரோ அடிச்சு நொறுக்கிற ப்ரோ. ஐயோ அடிச்சுட்டானுடா எட்டு, ஐயோ ஐயோ சோலோ சரி ஆடல. இதில் வேற டான்ஸிங் அமௌண்ட் வேற போட்டு எங்களை வேற கடுப்பேற்றுறானு. ஓகேடா அடி மவனே உனக்கு இருடா இந்த மேட்ச் நான் M10 தூக்கிட்டு வரேன்டா களத்தில் அப்படின்னு பார்த்தா போன மேட்ச் நீ M10 தானே வச்சு இங்கே அடிச்சா அப்படின்னு கேட்கலாம். நீ M10 வச்சுருந்தா நம்ம ட்ரை பண்ணோம் பட் என்ன நம்மளால் அடிக்க முடில. ஏன் பரவாயில்ல ஓடு 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 M10 வச்சுருந்தா பின்னாடி வந்து அடிச்சுன்னு ஒருக்கிதான் நம்மள பின்னாடி அடிக்காம முன்னாடி வந்து இங்கே வரீங்களே. ஐயோ இந்த டிஜிபி கார்டு தொலை தாங்க முடியல என்ன இங்கே வரும் க்ளோவால இவனை பேசிக்கிட்டு நான் இங்கே எனக்கு சேத்தியே க்ளோவால் போடுறேன். இவன் காமெடி சரியான காமெடியாலாம் இருக்குது. குரங்கு எங்கிட்டு தான் தாவிட்டு இருக்குதோ தெரியல. இங்கே ஐயோ என்னை அவ்வளோ மொத்தமாக நான் மாட்ட வைக்கிறது தான் இவனுக்கு என்னதான் சந்தோஷமோ தெரில. அப்போ ஒரு நாள் ஒரு டவுனு எங்கடா க்ளோவால் ஐயோ க்ளோவால் எடுத்துவிடு ஐயோ கண்ணா எனக்கு கில்லு போச்சு ஐயோ கில்லு போச்சு ரிவ்யூ பண்ணிட்டேன். ஏ கண்ணா அப்போ ஒரு கிலோ போனால் ஒன்றரை கிலோ வந்துருச்சு. ஏன் பரவாயில்ல ஓடு ஒன்றும் ஒரே ஒருத்தன்
இங்கடாது எங்களுக்கே எமோட்டை போட்ட வல்லது தானடா நீ வாடம் அவனை உனக்கிறேடா. அதுக்குள்ள வந்து அங்கே ஒரு டவுன் ஆயிடுச்சு அங்கிட்டு பார்க்குறக்குள்ள அது அவ்வளோதான் அவ்வளோதான் எம்டன் இல்லை வா என்டே போட்டதில்ல ஐயோ எமோட்டை வேறு போட வரமா இது வா எமோட்டை போட்டு இப்போ நான் வச்சு செஞ்சீங்கள என்ட அடையே டிஜிபி கேமர்ட்டே வந்து மோதலைனா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பேன். ஓகே டெஷர்ட்டுக்கு ஒன்று சூக்கணும் ஏன் டெஷர்ட்டுக்கு இல்லையா ஒரே ஒரு ஹிட்சாட்டு வீடியோ சிக்கிச்சு நம்ம அவனை வச்சு இது பண்ணிடலாம். நானும் ஹிட்சாட்டு ட்ரை பண்ணோம் வேறு வழியில் நோபிதா ப்ரோ மட்டும் 6 கிலோ ஸ்டைல் கேமரா 5 நம்ம டிஜிபி கார்டு 2 கிலோ இருக்கிறப்பல என்னென்ன தெரில. ஓகே இதில் வந்து நம்ம லேக் அடிக்குது அடிக்கடி என்னென்ன தெரில. ஒரு பூயாவில் வந்து நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போட்டுட்ருக்கேன்னா வந்து ரொம்ப இதாகவும் தெரியல. ஓகேஸ் பூயாவில் வந்து நாங்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் போட்டுட்ருக்கோம். பூயாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்னொரு குடி சீக்கிரம் வந்து பூயா ரிவார்ட்ஸ்னு ஆகிட்டு தனியாக ஒரு இப்போ வந்து பூயாவுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டேன். ஓ பாய் சே ஐயோ இங்கிட்டு வர வந்துட்டு 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 வந்துட்டா ஐயோ இங்கிட்டுரா போகிறது எம்டனா ரீலோட் ஆக மாட்டேங்குது ஐயோ ஏய் எம்டன் ரீலோட் பண்ணுற கூட விட மாட்டேங்கிறீங்களா அநியாயம் பண்ணுறீங்களா அப்படிங்கிறக்குள்ள ஐயா லேக் அடிக்குதுப்பா மொபைல் முடியல நெட்ஒர்க் பிரச்சனையா. ஆ நோபிட் அப்புறம் நினச்சிருந்தான் ஒரே ஒரு ஹெட்டு செம்ம ஹெட்டு கீழே படுத்துட்டு கூட போய் அடிச்சிருக்கலாம் அவர் கீழே இதில் வந்து நம்மளுக்கு ஒரு லேக் அடிக்குது என்னே தெரியல ஐயோ அவரை இங்கிட்டு போய் அடிக்கலாம் பார்த்து இங்கிட்டு க்ளோவரை போட்டுட்டான் நோபிட் அப்புறம் ஐயோ வெளியே ஓடிட்டான்ப்பா வாப்பா போய் அடிப்பா 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 ஆ ஐயோ வச்சாம்பரு நோபிட் அப்புறம் ஹெட்டு சரியானது ஐயோ டிஜிபி கார்டு வந்து சரியான கட்டுப்பாத்துறான் சுத்தமாக கேம் பிளே பண்ண சொன்ன காமெடி பண்ணிட்டு இருக்கான் என்னானே தெரியல இப்படிலாம் பண்ணங்கடா மேட்ச் ஜெயிப்போம் அப்படின்ட்டு இருக்கும்போது தான் சிங்கம் திரும்பி கலந்த கலை அடங்கிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது நீ யாரா சிங்கம் அசிங்கப்படுத்தாதா அப்படிங்காதீங்க கைஸ் அது அதெல்லாம் கண்டக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது இந்த மேட்ச் வந்து நாங்கள் எல்லாருமே அடிச்சு நொறுக்கிறோம் நினைக்கிறேன் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த டிஜிபி கார்டு மட்டும் கொஞ்சம் க்ளோவாலி எனக்கு போடாமல் இருந்தால் நான் விளையாண்டுருவேன் எனவே எனவே வர சேர்த்து தான் போடுறான் என்ன பண்ணுற ஸ்டைல் கேமர் அப்படிக்கே ஓட்டப்பா ஐயோ இவன் ஒரே ஒரு ஹிட்டர் அடி ஒரே ஒரு ஹிட்டர் ஆடி அவனா ஒரே ஒருத்தர் வாங்கினா அடி ஓப்பனில் வந்தீங்கன்னா ஓப்பனில் ஒரே ஒரு ஹிட் ஷாட் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தால் எங்கடா எவனும் வர மாட்டேங்கா ஐய் நேராக எனக்கு மட்டும் டேமேஜ் கொடுக்குறா கண்ணா ஐயோ இங்கிட்ட வர பின்னாடி வருவோம் சொன்னா ஐயோ செம்ம டேமேஜ் கேஷ் ஐயோ ஓ பாய் சரி அடிங்கடா கொஞ்சமாச்சு ஏண்டா இப்படிலாம் பண்ணுறீங்க டிஜிபி கார்டை வச்சு செம்ம இதாக இருக்குது அப்பா அடிச்சிட்டானே ஒரு வழியாக ஒரே ஒரு கிலா சரிச்சானேங்கிற அப்பா நோபிட்டா ப்ரோ அடிச்சிரு ப்ரோ ஒன்று ரெண்டே ரெண்டு பேர் தான் அப்பா அப்போ ஒன்றும் ஒரே ஒருத்தன் தான் பேக்கில் தான் இருக்கான் போச்சு டிஜிபி கார்டுக்கு சங்கம் வேறு ஊதி விட்டான் நோபிட்டா ப்ரோ அடிப்பாரா மாட்டார் ஓ ஸ்டைலி கேமர் ரெண்டு பேர் இருக்கனால வந்து அடிச்சு நொறுக்கிட்டாங்க சரி பரவாயில்ல அடிச்சு நொறுக்குனது மட்டும் இல்லாமல் மேட்சியை வின் பண்ணிட்டாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள் கைஸ். நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வேறு யார்ட்டே கில்ட் ஒர்க் கேட்கலான்றது இருக்கிறோம். என்னடா ரெண்டு எம்டன் வேறு கையில் தள்ளி விட்டீங்க சரி ஒரு டெசர்டிக்கில் தூக்கு வெஸ்ட்டை தூக்கு ஐயோ க்ளோவால் மரண்டி ஐயோ க்ளோவால் இதை பார்த்தா க்ளோவால் மரண்டி போயிட்டேன் டிடி க்ளோவால் கூட க்ளோவால் கூடான்னு கடைசி கத்துறதை பார்த்தோன்னே க்ளோவால் கைக்கு இல்லை சரி எங்கிற ஸ்டைலி க்ளோவால் கொடுத்துருப்பா அப்பா க்ளோவால் இப்போ வரோடு தான் நம்ம க்ளோவால் பிளேயர்னே வந்துச்சு ஞாபகம் ஐயோ இந்த டிஜிபி கார்டு வேறு போக மாட்டேங்கிறான் நிற்கவும் மாட்டேங்கிறான் ஏதோ ஒரு காமெடி வேறு பண்ணிட்டுருக்கான் ஐயோ இங்கிட்டு போனால் அடிச்சுருவானுங்க அப்படிக்கா ஓட்டுதா கைக்குள்ளா அப்படின்ட்டு பார்த்தா இருக்கும் ஐயோ நம்ம அடிக்கலாம் பார்த்தா அடிச்சு நொறுக்கிட்டானுங்க இதில் வர எவனோ ஒருத்தர் மேலே பின்னாடி நல்ல வேலை என்ன ஒரு கழுதைக்குது பின்னாடி வந்து அடிக்கிற அவ்வளோ இதாக உனக்கு ஒரே ஒரு ஹெட்ஷாட் ஒரே ஒரு ஹெட்ஷாட் ட்ரை பண்ணி ஐயோ ஏன்டாடே கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்கிறாடா உனக்காண்டி பின்னாடிலாம் போய் சுற்றிட்டு போகிறேன் ஒரே ஒரு அடி வாங்கினா எனக்கு குறைஞ்ச ஓப்பற ஸ்டைல் கேமரா போய் வேற அடிச்சு போட்டான் சரி ஓகே நானும் நாளைக்கிலே டிடிபி கார்டு நாளைக்கிலே இந்த ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ணிட்டோன்னா மேட்ச் இஸ் வின் நாங்கள் தான் வின்னு நாங்கள் தான் கிங்கு அவ்வளோதான் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் என்ன பண்ணுறது அடித்து நொறுக்கிட்டா கைக்குள்ள நான் இந்த இதை வந்து டிஜிபி ஹாக்கிங் ப்ரோ விட்டு போட்டு போனதாக எனக்கு சரியான வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா வந்து உள்ளே வந்துட்டான் உள்ளே வந்து கிக் பண்ணி விட்டானுங்க கிக் பண்ணோன்னு நாங்களும் ரெண்டு மூணு தான் இன்வைட் பண்ணிட்டோம் உள்ளே வந்திருந்தானே அவனுங்க டீமில் வந்து ஒரு மெம்பர் இது பண்ணியிருக்க முடியாது எங்கள் டீம் ஆள் தான் எங்கள் டீம் ஆளை வந்து ஒன்று ஸ்பெக்கில் போட்டே ஆகணும் அவன் ஸ்பெக்கில் போட்டிருந்தா அவனாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் அவனும் ரெக்கார்ட் பண்ணுறதா நல்ல வேலை கண்ணா என்ன ஒரு மூமெண்ட்டாக கொடுக்குறேன் எவ்வளோ இன்றைக்கி நைட்டு ஒன்னொரு கில்டு வார் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் அந்த கில்டு வார்க்கு வந்து வேணும்னு ஆச்சு அந்த கில்டு வார் வீடியோ நான் கூடிய சேர்த்து அப்லோட் பண்ணுவேன் ஓ பாய் நல்ல வேலை க்ளோவால் அடிச்சிட்டோம் பட்டுன்னு எங்கடா டே 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 கண்ணா டே 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 இதெல்லாம் அந்நியா என்டா டே
எங்கடா ஓ பாவம் இங்கேருந்து டிஜிபி கார்டு வேற கதறாப்புல அஜய் மேலே வேறு ஏற முடியாடாக்கா அழுத்தி போடுறாடி அழுத்தி போடுறா செம்ம ஹெட்டு ஐயோ அதை போய் வேறு நோவிட்ட அப்புறம் அடிச்சுட்டு இருக்கோ ஓகே பரவாயில்ல மேட்சை முடிச்சு விட்டு அவன் சங்கூதி எமோட்டி மோட்டி எல்லாத்தையும் போட்டு விட்டு கண்ணு கலங்கு அவனுக்கு யாராச்சும் பக்கத்துல இருந்து கச்சிப்பா கொடுத்து விடுங்கடே கண்ணை ஒரு கச்சிப்பே நினைய போகிறேன் அந்த அளவுக்கு கண்ணு கலங்குற அளவுக்கு அடிடுவாது இதெல்லாம் வாங்கிட்டானுங்க செவ்வாயே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பகலில் இருக்க பெல் ஐக்கான் ஆள் கொடுங்க அப்படி நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லாத்துக்கும் நம்ம இதில் பிடிச்சி லைக் தட்டு எப்போ பார்த்தா நம்ம டிஜிபி கார்டு மட்டும் தான் என்ன இது போட்டாலும் லாஸ்ட்டாக வராப்பில் இந்த இது பார்த்தினா நான் இப்போ எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்தீங்களா இதாங்க நாங்கள் வின் பண்ண ஃபர்ஸ்ட் ரவுண்டு ரிவெஞ்ச் வந்து அவங்களே கிரியேட் பண்ணி விட்டாங்க ஓகே கேஷ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் ஷேர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ் மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இது பண்ணுங்கள் நம்ம சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கேஷ் இந்த வீடியோ அவ்வளோ ஓகே பாய்